Taste the Daily. சென்னை மாதவரம் பகுதியில் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் குறித்து நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் தொடர்பாக சிறையில் அடைக்கப்பட்ட 11 பேரை போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் 5 நாட்கள் அனுமதி அளித்தது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளி திருவேங்கடத்தை விசாரணைக்காக மாதவரம் பகுதிக்கு அழைத்துச் சென்றபோது தப்பிச் சென்றதாகவும் தப்பிச் சென்ற திருவேங்கடம் நாட்டு துப்பாக்கியால் போலீசாரை சுட முயன்றபோது அவரை சுட்டுக் கொன்றதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து மாதவரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி தீபா என்கவுண்டர் நடைபெற்ற பகுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். மேலும் திருவேங்கடம் உடல் வைக்கப்பட்டிருந்த ஸ்டான்லி மருத்துவமனைக்கும் சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு நீதிமன்றம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி சிறுவன் உயிரிழந்ததால் ஆத்திரமுற்ற உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோசிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த முருகன் சுகன்யா தம்பதியின் 6 வயது மகன் சுமந்திற்கு முடி திருத்தம் செய்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பியுள்ளனர். அப்போது பின்னால் அதிவேகத்தில் வந்த சொகுசு கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் தூக்கி வீசப்பட்ட சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவலறிந்த மூசிவாக்கம் பகுதி மக்கள் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் கள் இறக்க அனுமதி கேட்டு விவசாயிகளும் பெண்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழகத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பனைமரம் தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் தடை செய்யப்பட்ட கள்ளிற்கு மீண்டும் உரிமம் வழங்க வேண்டும், அண்டை மாநிலங்களில் கள் இறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதைப் போல தமிழகத்திலும் அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தமிழகத்தில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் தங்களின் பாதுகாப்புக்கு கைத்துப்பாக்கி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்கம் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ செய்தியாளர்களிடம் பேசும் போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய்விட்டதால் தினந்தோறும் படுகொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் தங்களுக்கு மாநில அரசு கைத்துப்பாக்கி வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஏற்கனவே நம்ம ராமநாதபுரம் கலெக்டரேட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் துப்பாக்கி நாங்கள் கேட்டோம். நாங்கள் வந்து அது சம்பந்தமாக இயக்குநர்லேயும் மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் ஏற்கனவே இப்போ நம்ம திருநெல்வேலியில் கூட ஊராட்சி செயலர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை ஊரக வளர்ச்சி உதவி இயக்கம் ஊராட்சியில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நாங்கள் இயக்க ரீதியாக அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். தமிழக அரசு மீண்டும் வலியுறுத்தி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை கேட்டுக்கொள்வது ஊராட்சி செயலர்களுக்கு பாதுகாப்பு கருதி கைத்துப்பாக்கி வழங்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி நான் கேட்டுக்கொள்ள